சிவாயனம திருச்சிற்றம்பலம் கைலாயப் பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டும் காட்டும் வெண்ணை பயில் வாய்மேமே கண்டான் சந்ததி கொர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ்மாலையணி நாவலூர் கொற்றவன் நம்பி யாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான் ஒன்பதாம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் நமது தொடர் முற்றோதுதலில் இன்று பன்னிரண்டாவது திருப்பதிகத்தில் இருந்து பத்தாவது திருப்பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது சரிந்த துகில் தளர்ந்த இடை அவிழ்ந்த குழல் இளம் தெரிவையே தெரிவை இருந்த பரிசுன் ஒரு நாள் கண்டு இறங்காய் எம் பெருமானே முறிந்த நடை மடந்தையர் தம் முழங்கொலியும் அணி கோடை திரையிலோக்கிய சுந்தரனி பெருமான் மேல் காதல் கொண்ட இந்த பெண் இருக்கின்ற நிலையை எடுத்துச் சொல்லி இப்படிப்பட்டவளுக்கு நீ இறங்கி வந்து அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பித்து நிற்கின்றாள் இந்த செவிலித்தாய் அதாவது பெருமான் மேல் பெருமான் வந்து வீதி உலா வருகின்றார் அவரை பார்த்த மாத்திரத்தில் அவரது அழகில் மயங்கி நிற்கின்றாள் இந்த பெண் அதற்கு பிறகு அவனுடைய பெயரையே சொல்லிக்கொண்டு பிதற்றிக் கொண்டு நிற்கின்றாள் அவனுக்கு அவ பெருமானுக்கு பிடித்தது என்று சொல்லக்கூடிய திருநீரு மற்றும் கண்டமணி என்று அதை அணிந்து கொண்டு அதாவது நேரடியாக அதை சொல்லவில்லை என்றாலும் பெருமானுக்கு பிடித்ததை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றாள் சொல்லிட்டு இவளையே இவ இப்படிப்பட்ட பெருமானையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் அதனால அவளுக்கு சாப்பாடு உள்ள இறங்கல அதனால உடல் மெலிகின்றது மெலிகின்றதனால அவளுடைய அழகு அந்த பொலிவு அனைத்தும் சிதைகின்றது அதையும் அவள் பொருட்படுத்தாமல் இருக்கின்றாள் ஏன் அப்படின்னா என்னுடைய பெருமானை உணர்வதற்கு அவனை அவனோடு சேருவதற்கு இந்த உடல் தடையாக இருக்கின்றதே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல இந்த உடலை விருத்து ஒதுக்குகின்றாள் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டே வந்த நம்ம இந்த பாடல்கள் எல்லாத்திலயும் பார்க்கும்போது இந்த பத்தாவது பாடல் எப்படி இருக்கின்றது அப்படின்னா அந்த ஏக்கத்தின் மிகுதினால பித்து பிடித்த நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்து நிற்கின்றாள் இந்த பெண் பித்து அப்படின்னா சரியானவற்றை செய்யாமல் இருப்பது பித்து செய்யக்கூடாததை செய்து கொண்டிருப்பதும் பித்துதான் பெருமான் மாதிரி அதனால்தான் நம்ம நம்பி ஆரூரர் பெருமானை வந்து பித்தா பிறைசூடி அப்படின்னே ஆரம்பத்தில் ஏன் அப்படின்னா பித்து என்று சொல்லியாச்சுனாலே அன்பின் மிகுதியினால வருவதுதான் பித்து இப்ப வந்து ஒரு தாய் வந்து பாருங்களேன் தன் மகன் எப்படிப்பட்ட தவறு செய்திருந்தாலும் தெரியாம செய்துட்டாங்கம்மா விட்டுடுங்க என் பிள்ளை அப்படி அப்படிப்பட்டவன் கிடையாது ஏதோ சேர்க்க சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு பையன் வந்து அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்காக பரிந்து பேசுவது யார் என்றால் தாய்தான் ஏன்னா அங்க வந்து அறிவு வேலை செய்யாது அறிவு வேலை செய்யாமல் மனம் மட்டுமே வேலை செய்யும் அதே மாதிரிதான் இங்க இந்த பெண் பெருமான் மேல் காதல் கொண்டதனால் எதை சரிவர செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் நிற்கின்றாள் அதாவது தனது உடலில் இருக்கின்ற அந்த ஆடை விலகி விழுகின்றது ஏன் அப்படின்னா உடல்ல வந்து இப்ப நம்ம வந்து ஒரு சட்டையை போட்டுக்கிறோம் அப்படின்னா அது பிடித்தமா இருக்கணும் சத அங்கங்க இருந்தாதான் பிடித்தமா இருக்கும் நாம மெலிய மெலிய சட்டை வந்து அப்படியே நெகிழத்தான் செய்யும் அதேதான் சரிந்த துகில் உடை வந்து நெகிழ்கின்றது ஏன் அப்படின்னா அவளது உடல் மெலிந்து நிற்கும் காரணத்தினால் அதை சொல்லிட்டு தளர்ந்த இடை ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அப்படியே ரொம்ப நோ அப்படியே நைந்து போய் நடப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த நிமிந்து நிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாமல் வருகின்றாளா இந்த பெண் அது மட்டும் இல்ல அவளுடைய கூந்தல் அவிழ்ந்து விழுகின்றது அதையும் அவள் சரி செய்யாமல் வருகின்றாள் இதுல என்ன குறிப்பு அப்படின்னா விரிந்து இருக்கின்ற சடை நம்மளுடைய சைவத்தை பொறுத்த வரைக்கும் அமங்கலமாக கருதப்படுவது முடித்து வைக்க வேண்டும் முடி என்றாலே முடித்து வைப்பதனால தான் அதுக்கு முடி இல்ல அப்படின்னா ஏன்னா நம்ம மனத்தை ஒருநிலைப்படுத்துவது எது அப்படின்னா சடா தான் அதனால தான் நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு நீளமா முடிய வளர்த்து அதை வந்து பின்னி வைக்கணும் அப்படின்னு சொன்ன காரணம் அந்த பின்னல் எதை குறிக்கின்றது அப்படின்னா நம்ம அதாவது மூணு காலா எடுத்து நீங்க அந்த பின்னல் சடைய பார்த்தீங்கன்னா மூணு காலா எடுத்து பின்னிருப்பாங்க ஆனா அது பார்க்கறதுக்கு ஒண்ணு போலவே இருக்கும் ஒரே விஷயமா தெரியும் ஒரே சடையா இருக்கும் ஆனா அதை எப்படி பின்னிருப்பாங்கன்னா மூணு இந்த முடிய வந்து மூணா பிரிச்சு அதை அப்படியே பின்னிருப்பாங்க அது நம்ம சைவ சித்தாந்தம் நம்ம பெண்களுடைய கூந்தலை பார்த்தீங்கன்னா முப்பொருள் இயல்பு பதி பசு பாசம் ஒரே பொருளா நமக்கு காட்டுகின்றது அதை பார்த்துதான் ஒரு பொருள்ல இருக்கு மூணு பொருள் இல்ல அப்படின்னு ஏமாந்துருக்கிறாங்க ஆனா மூணு பொருள் இருக்குங்கிறது சைவ சித்தாந்திகள் அன்னைக்கே பெண்களின் கூந்தலில் வைத்து அழகாக செய்தார்கள் இதத்தான் பார்த்தீங்கன்னா கூந்தல் எப்போதுமே வந்து முடிந்து இருக்க வேண்டும் அவிழ்ந்து கடந்தது அப்படின்னா நம் மனம் அலைப்பாயும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல நமக்கு சொன்னது ஆனா இன்னைக்கு என்னென்னமோ காரணத்துக்காக நாம வந்து முடிய வளர்க்கறதும் இல்ல பின்னுவதும் கிடையாது அது ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு ஒரு சாபக்கேடா வந்துருச்சு ஆக இந்த பாட்டில் பாருங்க உடலில் இருந்து இந்த பெண்ணுக்கு உடை நக நெகிழ்கின்றது இடை வந்து தளர்ந்திருக்கின்றது அவளது குழல் அதாவது முடி என்று சொல்லப்படுவது அவிழ்ந்து கிடக்கின்றது இது கூட உணர முடியாமல் இருக்கின்றாள் அவள் தன் நிலை மறந்து இருக்கின்றாள் பெருமானே இவள் உன்னை நினைந்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றாள் இப்படி ஒரு நிலையில் அவளுக்கு வந்து நீ அருள் செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குறிப்பு இப்ப நாம மேல சொன்ன அனைத்து செய்திகளையும் அப்படியே ஒரு சிவனடியாருக்கு வைத்து பாருங்கள் முத முத ஏதோ ஒரு கோயிலுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருப்போம் நம்ம எல்லாருக்குமே உள்ளதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இதை வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு கோயிலுக்கு ஏதோ ஒரு யாரோ கூப்பிட்டாங்க ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு உள்ள போயிருப்போம் போன மாத்திரத்துல சிவபெருமான பார்த்த மாத்திரத்துலயோ என்ன அழகா இருக்கிறாரு இவ்வளவு இவ்வளவு நாள் நம்ம பார்க்காம விட்டுட்டோமே இவ்வளவு நாள் நம்ம வந்திருக்கிறோமே இத பார்க்கலையே ரசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனத்தை அப்படி லேசா கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறது அப்பம்தான் சிவம்னா என்ன சித்தாந்தம்னா என்ன மூன்று பொருள்னா என்ன பதி பசு பாசம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிச்சோம் தெரிய ஆரம்பிச்ச மாத்திரத்துல நமக்கு அந்த தகுதிப்பாடு வேண்டும் என்று தீக்கை வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் ஆசைப்பட்ட உடன் கொண்டு வந்து பெருமான் நமக்கு தீக்கை கொடுத்து விட்டார் கொடுத்த மாத்திரத்தில் ஐந்தெழுத்து நமக்கு கிடைத்து விட்டது அதை தினமும் பிதற்றிக் கொண்டு இருக்க வேண்டும் மந்திர உற்சாடனம் என்று சொல்லப்படுவது அந்த நூத்தி எட்டு தடவை கடற்கரை கடற்கடன் முடிச்சுட்டு அப்பா முடிச்சிட்ட நூத்தி எட்டு தடவை அப்படிங்கிறது கிடையாது பிதற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் நம்ம எப்போ எதை செய்தாலும் அந்த ஐந்தெழுத்து எப்போதுமே நம் நாவில் இருக்க வேண்டும் மனத்தில் இருக்க வேண்டும் அப்படி அதுக்கப்புறம் திருமுறைகளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்ச உடனே பெருமான் மேல் காதல் கூடிக்கொண்டே வந்தது இப்போல்லாம் பாருங்க நாம வந்து காலையில எந்திச்சோம் குளிச்சோம் சாமி கும்பிட்டோம் அதெல்லாம் இல்ல எப்படா திருமுறை எடுத்து படிப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வருது இல்லையா இதுதான் இந்த பித்து பிடித்த நிலை என்று சொல்லப்படுவது இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு அடியார் அடைந்து விட்டால் கண்டிப்பாக பெருமான் அடுத்தது வந்து அருள் செய்வார் அந்த குறிப்பை தான் நமக்கு இங்க சொல்லிட்டு இப்படிப்பட்ட சிவபெருமான் அதாவது என் பெண்ணுக்கு வந்து இன்னும் அருள் செய்யவில்லை ஆனால் வந்து விடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்ற இந்த செவிலித்தாய்க்கு மேலும் சொல்கின்றார் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கின்றான் தெரியுமா இந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு கோடை என்ற திருத்தலத்தில் திரை சுந்தரனாக இருக்கின்றான் அங்க அழகான ஒலிகள் நிறைந்து இருக்கின்றது பெண்களின் கால் கொலுசோ அவங்களுடைய அணிகலன்களால வருகின்ற ஓசைகளும் அதே நேரத்துல விழா காலங்களில் ஒலிக்கின்ற அந்த மத்தளம் இசைக்கருவிகள்லாம் இருக்கு இல்லையா அதோடைய ஒலிகளும் தாளம் தப்பாமல் ஒலித்து கொண்டிருக்கின்ற கோடை என்ற திருத்தலம் ஆக ஒரு ஊர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே சரிவர திருவிழாக்கள் நடந்தே ஆக வேண்டும் திருவிழாக்கள் நடக்க நடக்க அந்த ஊர் செழிப்பாக இருக்கும் செழிப்பு வேண்டும் என்று சொல்லுபவர்கள் நம்ம வந்து கண்டிப்பாக ஆலய தரிசனமும் ஆலயத்திற்கு வேண்டிய அனைத்து விழாக்களையும் சரிவர செய்து கொண்டே வர வேண்டும் செய்து கொண்டு வந்தா அந்த இடம் நல்ல ஒரு செல்வ செழிப்போட இருக்கும் தான் நம்ம அருளாளர்கள் எல்லாருமே அப்பர் பெருமான் ஒரு முழு பதிகத்தையே இப்படி அருளி செய்திருப்பார் ஆறாம் திருமுறையில அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு நாமும் எப்போது இப்படி பித்து பிடித்த நிலையில் பெருமானை நெகிழ்ந்து நின்று பார்த்துக் கொண்டிருக்கப் போகின்றோம் என்ற ஒரு ஏக்கத்தை நம் மனத்தில் கொண்டு வந்த அற்புதமான பாடல் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்